Hi guys, welcome to my YouTube channel. This is Manitalks. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு வீடியோன்னு சொல்லலாம். கல்வெட்டை தேடி ஒரு பயணம்ங்க. மாமல்லபுரம் போற வழியில சங்ககால முருகன் கோயில் இருக்கு. சுனாமியின் போது வெளிப்பட்ட இந்த இடம் தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குங்க. அந்த இடத்துல கல்வெட்டை தேடி போனவங்க கூட நானும் போனேன். அந்த பயணத்தை வாங்க பார்க்கலாம். அது என்ன எழுத்துலாம் தெரியல. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி வந்திருக்கோம். அவங்க கல்வெட்டு அவங்களுக்கு படிக்க தெரியல. சும்மா அவர் செக்யூரிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணார். இது ஒரு குளம்னு மட்டும் சொன்னாரு. வேற எது கல்வெட்டு பத்தீங்கன்னு சொல்லுவேன். சக்கரம் நாங்க ஏற்கனவே ஒரு தடவை வந்துட்டோம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காலத்துல திருச்செந்தூர் கோயிலை விட இவ்வளவு ஏக்கர் பரப்பில் முருகனுக்கு இங்கே ஒரு கோவில் இருந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்கிறது. எங்களுக்கு வேல் இருக்குல்ல, அது நமக்கு தெரியல. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும். அதாவது ஒரு சுனாமியில் உள்ளே போய் இன்னொரு சுனாமியில் இது வெளியில் வந்திருக்கிறதாக ஒரு வழி தகவல். பட் அதுக்கு ஆதாரங்கள் அவர் வந்து ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு நாலு தலைமுறை தள்ளி இருக்கிற ஒரு அரசரோட கல்வெட்டு இருந்துருக்கு. இன்னொன்று வந்து ஒரு கர்நாடக அரசர் கிருஷ்ணனோட கல்வெட்டு ஒன்று இருக்குது. ஒரு கல்வெட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு பல பிறவி எடுக்கிறதுல ஏதோ ஒரு பிறவியில் நம்ம இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல தொடர்பு இருந்தால்தான் அந்த வேலை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா 1000 பேர் புலி குவிக்கு நாங்கள் எத்தனை தடவை வந்திருக்கோம். இந்த புலி குவிக்கு எத்தனையோ தடவை வந்திருக்கோம். இந்த கண்ணை மறைச்சிச்சு, எங்களுக்கு மாயை மறைச்சிச்சு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி நம்மளை முருகனே நம்மளை கூப்பிடுறாரு. அது அதுக்கெல்லாம் காரணம் இப்போ உங்களை மாதிரி யூடியூப்ல நீங்க போடுறதுனால தான் நிறைய இடங்கள் மாதிரி தெரியும். மேல
தெரியுது. எழுத்து மேல வைக்க வேண்டியதானே இதுலயே இருக்கு பாருங்க, இதுலயே இருக்கு எழுத்து, இதுலயே இருக்கு எழுத்து. ஆனா அழகிச்சு நிறைய எவ்வளவு எழுத்து இருக்கு பொருள் மகாபலிபுரத்துல ஏகப்பட்டது இருக்கும். கல்லு 2000 வருஷம் பழசு, கருங்கல்லு வந்து பல்லவர் காலத்துக்கு. சங்க கால ஒரு கோயிலோ இல்லை ஒரு கோட்டை மேலே தான் வந்து இவங்க கட்டியிருக்கிறாங்க. அந்த கல் வந்து இப்போ வச்சது எல்லாம் ஏன்னா எல்லாம் முருகர் கோயிலுன்றாங்க. ஆனால் எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த குச்சி நிற்கிறது வேலுங்கிற மாதிரி வேல் வச்சு சொல்லலாம். ஆனால் நான் எங்கள் அண்ணன்ட்ட கேட்டப்போ வந்து அந்த தாமரை இருக்குது கண்டிப்பாக அது வந்து வேலை இருக்க வாய்ப்பு இல்லை. சங்ககால செங்கல் அளவு பெருசா இருக்கு, வெயிட்டா இருக்கு, தூக்கவே முடியல. சங்ககால செங்கல் யானையினுடைய அந்த பின்பகுதி மாதிரி நிறைய கோயில்கள் அமைஞ்சிருக்கு நிறைய இடங்கள்ல. அதை மாதிரி இது இருந்திருக்குன்னு எனக்கு பாருங்களேன். அந்த யானையினுடைய பின்பகுதி மாதிரியே நிறைய கோயில்கள் இருக்கு. அது எந்த காலத்துல பண்ணாங்கன்னு தெரியல. மேல வரையும் இருக்கு மேல வரையும் உங்களுக்கு அவ்வளவு எதிர்க்காங்க. சுனாமி ஃபேஸ் பண்ணியிருக்கு, பட் கடலுக்குள்ள இருந்து இப்போ வெளியே தெரியல. பட் அதனால இருக்கும் போது அரிச்சிருக்கும், ஷேப் அரிச்சிருச்சு. இல்லை எனக்கு என்ன அப்படின்னா, இந்த மாடல் வந்து யானையினுடைய பின்பகுதி மாதிரி இருக்கக்கூடிய கோயில்கள் தமிழ்நாட்டில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் மன்னர்கள் யார் கட்டினாங்களோ அவங்க தான் இதை வடிவமைச்சிருப்பாங்கிறது என்னுடைய ஒரு இது. இதே மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது. அங்கே தஞ்சாவூர் இந்த பக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு, நான் போயிருக்கேன். அதனால தான் இந்த இங்கே பிஞ்சே பாருங்க, ஒரு யானை மாதிரி இருக்கு. அங்கே வரைக்கும் இருக்குது பாருங்க, கல்வெட்டு கல்வெட்டு அந்த மேலே வரைக்கும் இருக்குது. நம்ம இங்கே எடுத்துக்க அங்கே ஜாவா சுமத்ரா பாலி டூ அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. ஜாவா சுமத்ரா பாலி இப்படி தீபுகளில் போகிறாமே நம்ம தமிழ் எழுத்துக்கள் இருக்குன்னு தானே இருக்குது. தமிழ் அங்கே ஆண்டிருக்காங்க. ஆமாம், இதே எழுத்துக்கள் அங்கே வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்தில், அது சுனாமிக்கு ஒரு சுனாமி ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி இது 2000 தாண்டி இருக்கும். ஏன்னா ஒரு சுனாமி அழிவு உண்டாகிருக்கு, அதுக்கப்புறம் 2வது சுனாமி நமக்கு தெரிஞ்சு வந்து அந்த சுனாமியில தான் இதுக்கு வெளியே வந்துடும். நமக்கு தெரிஞ்ச சுனாமி இது. புஷ்பக விமானம்ங்கிறது, அதில் ஒரு விமானம் இருக்குது, ஒரு ராக்கெட் மாதிரி வச்சு ஒரு ரவுண்டு போட்டு வச்சுருக்காங்க.
அப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த காலத்தில் புஷ்பமான இருந்தது அப்படிங்கிறது இவருடைய கற்பனை. அதில் ஆக்சுவலாக அது என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்படி ஒருவேளை ஒரு கற்பனையும் உண்மையாக இருக்கலாம். ஏன்னா இப்படி ஒரு ப்ரூஃப் இல்லாத வரைக்கும் அதையும் நம்பக்கூடாது. எங்களுக்காக தான் அடிப்படையாக சொல்லுவாங்க. இல்லை இல்லை அது கரெக்டு. நேரத்தில் காட்ட கண்ணில் காட்டுன்னு சொன்னால் நீங்கள் எங்கேருந்து ப்ரூஃப் கொடுப்பீங்க? சொல்லலாம் வரலாறு தெரியாத நேரங்கள்ல நம்ம உள்ள வர்றதுக்கு கற்பனை கேட்வே. நம்ம புராணங்கள்ல இருந்து அதை மேட்ச் பண்ணி ஆக்சுவலா பிரவீன் அதை மேட்ச் பண்ணணும் சொல்ல அத பார்த்தோம். அத வச்சு நமக்கு வந்து இந்த இன்ட்யூஷன் வந்து எங்க இருந்து வருது? கரெக்ட்டா இருக்குமா? மேட்ச் ஆகுது கற்பனையில இருந்து தான் இன்ட்யூஷன் வருது. புராணன் ஒரு பாடல் ஒன்னு போன வாரத்துல படிச்சேன். அதுல வந்து இயக்குபவர் இல்லாத வான ஊர்தி கிடைக்கும் யாரு நலங்கிள்ளிக்கு. அப்போ இப்ப ஆட்டோமேட்டட் காரே இல்ல, ஆட்டோமேட்டட்ல ஃப்ளைட்டே இருந்திருக்கு அந்த காலத்துல. அப்ப இல்லாம எப்படி புறநானூறு செய்யல? அது வரும் புறநானூறு செய்ய உள்ள இயக்குநர் எல்லாம் ஓகே. அது மாதிரி கற்பனை தான். இதே போல கல்வெட்டை தேடி பயணம் மாமல்லபுரத்தை நோக்கி நாங்கள் போகிறோம். அது அடுத்த எபிசோடில் வரப்போகுது. கீப் ஆன் வாட்சிங் மணி டாக்ஸ்.